بسمته ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا أما بعد فقد قال ربنا جل وعلا في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم ومن آياته أنك ترى الأرض خاشعة فإذا أنزلنا عليها الماء اهتزت وربت إن الذي أحياها لمحيي الموتى إنه على كل شيء قدير وقال النبي صلى الله عليه وسلم ثنتان ما تردان الدعاء عند النداء وتحت المطر او كما قال صلى الله عليه وسلم கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக மழை பெய்து கொண்டிருக்கிற ஒரு பருவ காலத்தை நாம் இப்போது அடைந்திருக்கிறோம். அடுத்த சில தினங்களில் கடுமையான மழை இருக்கக்கூடும் என்கிற ஒரு எச்சரிக்கையும் நமக்கு விடப்பட்டிருக்கிற ஒரு தருணம். இந்த நேரத்திலே மழை குறித்து திரு குர்ஆனிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலும் நமக்கு சொல்லப்பட்டவை என்ன, இந்த மழைக்காலங்களிலே பேண வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன, எல்லா விஷயங்களையும் மார்க்கத்தோடு இணைத்து பார்ப்பது நம்முடைய முஸ்லிம்களுடைய நிலை. எதையும் இயற்கையோடு சம்பந்தப்படுத்தி நாம் பார்க்க முடியாது. மற்றவர்களுடைய பார்வையில் மழையானாலும் சரி இடியானாலும் சரி எல்லாவற்றையும் அவர்கள் இயற்கையோடு இணைத்து பார்ப்பார்கள். ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரை எல்லா விஷயங்களையும் மார்க்கத்தோடு அல்லாஹோடு இணைத்து நாம் பார்க்கக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த மழையை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை குறித்தும் சில விஷயங்களை இந்த நேரத்திலே நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். திருக்குறானிலே அல்லாஹாலா இந்த மழைக்கு அல்லாஹ் பல பெயர்களை சூட்டுகிறான். மழையை பற்றி அல்லாஹ் திருமறையிலே ரஹமத் என்று சொல்வான். ஒவ்வொல்லது யூருசிலூர் ரியா அபுஸ்வரன் பைன எதை ரஹமதி, அவன்தான் இந்த ரஹமத்தினும் மழைக்கு முன்னால் காற்றை அனுப்பி வைக்கிறான். இந்த ஆயத்திலே அல்லாஹாலா மழைக்கு ரஹமத் என்று சொல்கிறான். அது ஒரு அருள், அது ஒரு ரஹமத் என்று அல்லாஹ் திருமறையிலே இந்த வசனத்திலே சுட்டி காட்டுகிறான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹாலா மழையை பாக்கியம் நிறைந்தது என்று சொல்கிறான். வனஸ்தல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரகன், வானத்திலிருந்து நாம் பாக்கியம் நிறைந்த வரக்கத்து நிறைந்த மழையை நாம் இறக்கி வைக்கிறோம் என்பதாக அல்லாஹ் திருமறையினுடைய ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் இந்த மழை நீரை குறித்து சொல்கிற போது தஹூர் என்று சொல்கிறான், பரிசுத்தமான நீர் என்று சொல்வான். பரிசுத்தமான நீரை இறக்கினோம், வஅன்ஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் தஹூரன், வானத்திலிருந்து நாம் பரிசுத்தமான நீரை இறக்கினோம் என்று அல்லாஹ் திருமறையிலே இந்த மழையை குறித்து ரஹமத் என்றும் பரக்கத் என்றும் தூய்மையானது என்றும் அல்லாஹ் இந்த மழையை குறித்து சொல்வான். இது திருக்குறான் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மழை சில நேரங்களிலே கடுமையான காற்றோடும் வருகிறது, சில நேரங்களிலே கடுமையான இடிமின்னலோடும் வருகிறது. இந்த காற்று இந்த மின்னல் இடிமின்னல் இதை குறித்தும் கூட நம்முடைய மார்க்கம் சொல்வதையும் நாம் இணைத்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை பற்றி சொல்வார்கள், அர்-ரீஹு மின் ரௌஹில்லா, காற்று அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி வீசுகிறது. அர்-ரீஹு மின் ரௌஹில்லா, காற்று அல்லாஹ்வுடைய ஆணைப்படி வீசுகிறது. சில நேரங்களிலே தத்தீபிர் ரஹ்மா, அந்த காற்று அல்லாஹ்வுடைய அருளையும் கொண்டு வரலாம். வதத்தீபில் அஸாப், சில நேரங்களிலே அந்த காற்றானது தண்டனையும் கொண்டு வரலாம். காற்று வீசுகிறோம் யதார்த்தமா லேசா நினைச்சிடறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், காற்று சில நேரங்களிலே தத்தீபிர் ரஹ்மதி, அது சில நேரங்களில் ரஹமத்தை கொண்டு வரலாம். வதத்தீபில் அஸாபி, சில நேரங்களிலே அது வேதனையும் கொண்டு வரலாம். எனவே ஃபைதா ரஐதுமூஹா, காற்று வீசுவதை கண்டால்
ஃபஸ்அலு ஹைரஹா, அல்லாஹ்ட்ட அதனுடைய நலவை கேளுங்கள். யா அல்லாஹ், இந்த காற்றில் என்ன நலவு இருக்கிறதோ அதை எங்களுக்கு கொடு. ஃபஸ்தஈது பில்லாஹி மின் ஷர்ரிஹா, அந்த காற்றில் என்ன தீங்கு இருக்கிறதோ அதிலிருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க, அந்த காற்றை திட்டாதீங்கன்னு சொன்னான். நம்மில் பலரும் கூட காற்று வீசுகிற போது அதை ஏசுவது திட்டுவதையும் கூட பார்க்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா தஸுப்புஹா, காற்றை திட்டாதீர்கள், ஃபைன்னஹா மஹ்மூரத்துன், அது அல்லாஹ்வால் ஏவப்பட்டு இருக்கிறது. அப்போ காற்று வீசினால் கூட அதனுடைய நன்மையை அல்லாட்ட கேட்கணும், அதனுடைய தீமையிலிருந்து அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும். சஹாபாக்கள் இடி இடித்தால் என்ன செய்வது அதையும் பெருமானாரிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். இபின் அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தாங்க. சில கேள்விகளையும் பெருமானாரிடம் கேட்டார்கள். பெருமானாருடைய நபித்துவத்தை சோதிப்பதற்காக சில விஷயங்களை அவங்ககிட்ட அடுக்கடுக்காக கேட்டாங்க. அப்படி கேட்டுக்கொண்டே வந்த யூதர்கள் கேட்டார்கள், நீங்கள் ஒரு நபியாக இருக்கிறீர்கள், இடி என்றால் என்ன, இடியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ இடியை குறித்து விஞ்ஞானம் என்ன சொல்லுது, நமக்கு அது தேவையில்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நமக்கு உண்மை. விஞ்ஞான ரீதியாக இடிக்கு என்ன விளக்கம் சொல்லப்படுது, நமக்கு அது தேவையில்லை. யூதர்கள் கேட்குறாங்க, இந்த இடியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி. திருக்குறளில் ஒரு சூராவும் இருக்கிறது இடி, அர்ராஅதி என்று ஒரு சூராவும் இருக்கிறது, இடியை பற்றி கேட்டாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இடி என்பது வேறொன்றும் அல்ல, ஒரு மலக்கு தானது. ஒரு வானவர் அவர் மேகத்தை ஓட்டி செல்வதற்காக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மலக்கானவர் மேகத்தை திரட்டுவதற்கு, மேகத்தை ஓட்டி செல்வதற்காக ஒரு மலக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் அவருடைய கையில் ஒரு நெருப்பு சாட்டையையும் வழங்கியிருக்கிறார். அந்த நெருப்பு சாட்டையை கொண்டு அவர் அந்த மேகத்தை விரட்டுகிறார், அதுதான் இடின்னு சொன்னாங்க. அப்போ யூதர்கள் கேட்டாங்க, அப்படியானால் சத்தம் வருகிறத என்னன்னு சொல்லி. இப்போ சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் அந்த சாட்டையை கொண்டு விரட்டுவதால் சத்தம் வருகிறது, அது நெருப்பு சாட்டை என்பதனால் வெளிச்சமும் வருகிறது. அப்போ ஒரு வானவர் ஒரு மலக்கு மேகத்தை விரட்டுகிறாரே அதுதான் இடி. அவர் நெருப்பு சாட்டையை கொண்டு விரட்டுகிறார், அதிலிருந்து வரக்கூடிய பிரகாசம் இருக்கிறதே அதுதான் மின்னல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடினா என்னன்னு சொல்லி கொடுத்தான். கடுமையாக இடி இடிக்கிற போது சஹாபாக்கள் ஒரு துவா செஞ்சாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாங்க. இடி இடிக்கிற போது என்ன ஓத வேண்டும், அல்லாஹும்மா லா தஃதுன்னா பிஃஅலபி, யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்தால் எங்களை கொண்டு விடாதே, வலா துஹ்லிக்னா பிஅதாபி, உன்னுடைய தண்டனையால் எங்களை அழித்து விடாதே, வஆஃபினா கபுல தாலிக், இந்த தண்டனைகள் வருவதற்கு முன்னால் எங்களுக்கு ஆஃபியத்தை கொடு. கடுமையான இடி, சில நேரங்களில் அப்படியே இடி இடிக்கிறதையும் பார்க்குறோம். கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று இடி கடுமையாக இருக்கும், மழை குறைவாக இருக்கும். ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் முஸ்னத் அஹமது என்ற நூலிலே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தக்ஸுரு ஸவாஇக் இந்த இக்திராபி ஸாஅதி, கியாமத்து நெருங்கும் போது இடி அதிகமாக இருக்கும். தக்ஸுரு ஸவாஇக் இந்த இக்திராபி ஸாஅ, கியாமத்து நெருங்கக்கூடிய காலங்களில் இடி ரொம்ப அதிகமாக இருக்கும். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இரவுல கடுமையாக இடி அடிச்சிருக்கும், காலையில் எழுந்ததும் மக்கள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் விசாரிப்பாங்களாம், மன் சுழிக தில் குமல் கதா, நேற்று இரவு இடியில் இறந்து போனது யாரு என்று விசாரிப்பாங்களாம். இப்போ சொல்லப்படும், சுழிக்க ஃபுலான் ஓ ஃபுலான், இன்னான் இன்ன இன்னார் இன்னார்லாம் இடி இடித்து இறந்து போயிட்டாங்க, இடி இடித்து இவர் இறந்து விட்டார், அவர் இறந்து விட்டார் என்று சொல்லப்படுகிற அளவிற்கு கியாமத்துடைய நெருக்கத்தில் இடி அதிகமாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்படிப்பட்ட காலம்தான் இது. இடி இல்லாமல் மழை பெய்வது அருள், கடுமையான இடியோடு பெய்வதற்கிறது அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தண்டனையாகவும் இருக்கலாம். கியாமத்துக்கு நெருக்கத்தில் இப்படி எல்லாம் நடக்கும், தக்ஸுரு ஸவாஇக் என்று பெருமானார் சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரியாக இடி இடிக்கிற நேரத்தில் தான் இந்த துவா நமக்கு சொல்லப்படுகிறது, அல்லாஹுமா லா தக்துல்னா பிஅதாபிக், யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்தால் எங்களை கொண்டு விடாதே, வலா துஹ்லிக்னா பிஅதாபிக், உன்னுடைய தண்டனையால் எங்களை அழித்து விடாதே, வஆஃபினா கபுல தாலிக். சில சஹாபாக்கள் இடி இடிக்கிற போது சில அழகான ஒரு துவாவையும் ஓதியிருக்கிறாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக இடி இடிக்கிற போது அவர்கள் இந்த துவாவை சொல்வார்கள், சுப்ஹான மன் யுஸப்பிஹு அர்ராது பிஹம்தி வல் மலாயிகது மின் கீஃபதி, சுப்ஹான மன் யுஸப்பிஹு அர்ராது பிஹம்தி, இந்த இடியும் கூட அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அவனை துதிக்கிறது,
வானவர்களும் அவனுடைய அச்சத்தினால் அவனை தஸ்மி செய்கிறார்கள். சுப்ஹானமன் யுஸப்பிஹு ராது பிஹம்தி, இதன் அர்த்தம் இந்த இடி இருக்கிறது இதுவும் கூட அல்லாஹுடைய அச்சத்தினால் அவனை தஸ்மி செய்கிறது. மலக்குகளும் அவனை அஞ்சி தஸ்மி செய்கிறார்கள். இது இடி இடிக்கிற போது இவனும் சுபைரவரும் இன்னும் சில சஹாபாக்களும் ஓதியதாக பார்க்கிறோம். ஆக அருமையானவர்களே, இந்த இடியானாலும் சரி, காற்று புயலானாலும் சரி, எல்லாவற்றையும் இந்த துவாவோடு மார்க்கத்தோடு அல்லாஹோடு இணைத்து பார்க்க வேண்டியவர்கள் நாம். ஏதோ நடக்குதுன்னு சொல்லி நாம நினைச்சிடக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் இந்த மழைக்காலத்தையும் நாம் அணுக வேண்டும். முதல்ல மழை பொழிகிற போது மழைக்கு வந்து விஞ்ஞான ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம். ஆனால் நாம் என்ன காரணத்தை சொல்லணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6 மக்கா செல்வதற்கு முன்னால ஒரு இடத்துல முகாமிட்டிருந்தாங்க, அதான் ஹுதைபியா. ஹுதைபியாங்கிற ஒரு இடத்துல தங்கியிருந்தாங்க. இரவுல கடுமையான மழை பொழிகிறது. காலையில் எழுந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்துவிட்டு சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள், ஹல் தத்ரூன் மாதா கால ரப்புக்கும் அல்லைலா, என்னுடைய அருமை தோழர்களே, நேற்று இரவு உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ் என்ன சொன்னான் என்று தெரியுமான்னு கேட்டாங்க. அல்லாஹ் நேற்று இரவு எனக்கு ஒரு செய்தியை சொன்னான், என்ன சொன்னான் என்று தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹு ரசூலுஹு அலம், அது குறித்து எங்களுக்கு தெரியாது, அல்லாஹும் ரசூலுமே அறிவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நேற்று இரவு அல்லாஹ் எனக்கு சொன்னான், நபியே இன்று இரவு மழை பொழிகிறது, காலையில் எழுந்திருக்கிற போது என் அடியார்களிலே ஒரு கூட்டம் என்னை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக எழுந்திருப்பார்கள், இன்னொரு கூட்டம் என்னை கொண்டு நிராகரித்தவர்களாக காஃபிர்களாக எழுந்திருப்பார்கள். ராத்திரி மழை பொழிகிறது, காலையில் என்னுடைய அடியார் ரெண்டு கூட்டமாக பிரிஞ்சிருவாங்க. சிலர் மூமினும் பி, என்னை ஈமான் கொண்ட நிலையில் இருப்பாங்க, வேறு சிலரோ காஃபிரும் பி, என்னை மறுத்தவர்களாக இருப்பாங்க. யார் என்னை ஈமான் கொண்டவர்கள்? யாரெல்லாம் மழை பொழிகிற போது முதிர்னா பிஃபதலில்லா வரஹ்மதிஹி வரிஸ்கிஹி, இந்த மழை அல்லாஹுடைய அருளால் கிடைத்தது, இது அல்லாஹுடைய பாக்கியத்தால் கிடைத்தது என்று யாரெல்லாம் சொல்வார்களோ அவர்களெல்லாம் மூமின்கள். யாரெல்லாம் முதிர்னா பினவ் இக்கதா, இந்த நட்சத்திரத்தினால் மழை பொழிந்தது என்று யாரெல்லாம் சொல்வார்களோ அவர்களெல்லாம் காஃபிர்கள். மழை பொழிவதற்கு கூட மற்ற மதத்தில் பார்க்கிறோம், இந்தந்த நட்சத்திரங்களால இந்தந்த கோள்களால மழை பொழியுது. சில ஜோசியக்காரர்களும் சொல்வதுண்டு, பத்திரிகையில டிவியில வர்றதும் உண்டு, நம்மவர்களும் கூட அதை பரிமாறிக்கொள்றதையும் பார்க்கிறோம். இந்த ஜோசியக்காரன் சொன்னதுனால மழை பொழிந்தது என்று யாராவது சொன்னால் அவன் காஃபிர். இதான் இந்த ஹதீஸ் சொல்லுது. இந்த ஜோசியக்காரன் சொன்னா மழை பொழியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த மழை அல்லாஹுடைய அருளால் பொழிந்தது என்று யார் சொன்னாங்களோ அவர்கள் மோமின்கள். இந்த மழை இதனால் பொழிந்தது என்று யார் சொல்வார்களோ அவர்கள் எல்லாம் காஃபிர்கள். எனவே மழை பொழிந்தா முதல்ல சொல்லணும், அல்லாஹுடைய அருளால் பொழிந்தது. மழை பெய்கிற நேரத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில சுண்ணத்துகளும் இருக்கிறது. முதலாவது சுண்ணத் என்ன? மழை பொழிய ஆரம்பிக்கிற போது சொல்லணும், ரஹ்மத்துன், இதோ ரஹ்மத்து வந்து விட்டதுன்னு சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்வார்கள். சஹி முஸ்லிமிலே வருகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரஅல் மதர யகூலு ரஹ்மா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை இறங்குவதை கண்டால் சொல்வார்கள் ரஹ்மத்துன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, எத்தனையோ சுன்னத்துகளை அமல் செய்யறதுல கஷ்டமா இருக்கலாம், இந்த சுன்னத்தை அமல் செய்யறதுல கஷ்டமே இல்லை. இப்போ நீங்கள் ஜும்மா தொழுது போகிறப்ப கூட மழை பொழியலாம். இந்த ஹதீஸ் அமல் செஞ்சால் உங்களுக்கு ஒரு சுன்னத்தை பின்பற்றிய நன்மை. மழை பொழிகிறது சொல்லுவாங்க அல்லாஹுடைய தூதர், ரஹ்மத்தும். மழை இறங்குறத கண்டா முதல்ல சொல்லுங்க ரஹ்மா. ஏன்னா சில நேரங்களில் நாம் ஏதாவது வேலையா இருப்போம், அந்த வேலைக்கு இப்போ போற நேரத்தில் மழை பொழியும் எரிச்சு வந்துடும், என்னடா இப்போ போய் மழை பெய்யுது, நான் போன பிறகு வந்திருக்கலாமே, வீட்டுக்கு போன பிறகு வந்திருக்கலாம், பள்ளிவாசலுக்கு போன பிறகு வந்திருக்கலாம், ஆஃபீஸுக்கு போன பிறகு வந்திருக்கலாம், ஆனாலுக்கு சொல்றது உண்டு. இதெல்லாம் அப்புறம், முதல்ல மழை பொழிந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வாங்க ரஹ்மத்துன், இது ரஹ்மத்துன்னு சொல்லுவாங்க. இது பெருமானாருடைய முதல் சுன்னத்து. இரண்டாவது சுன்னத் என்ன? மழை பொழிந்தால் அவ்வப்போது நம்முடைய மேனியை கொஞ்சமாவது மழையில நினைக்கணும். கொஞ்சமாவது ஏதோ ஒரு பகுதியை, அது தலையை நினைக்கலாம் அல்லது உடம்புனுடைய எந்த பகுதியும் நினைக்கலாம். சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மழை பொழிந்த போது தன்னுடைய ஆடையை சற்று விளக்கினார்கள், அந்த மழையில போய் கொஞ்ச நேரம் நின்று நடந்தான்.
இப்போ சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, யார சொல்லலாம் இப்படி செய்வதற்கு என்ன காரணம் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னஹு ஹதீது அஹ்தின் பிரப்பி, இந்த மலையானது அல்லாஹ்விடத்திலிருந்து அப்படியே புதியதாக வருகிறது. இது நேரடியாக அல்லாஹ்ட்ட இருந்து வருது. அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக வரக்கூடிய ஒரே பொருள் என்ன? இந்த மலை நீர் தான். இதுக்கு நிகராக உலகத்தில் எந்த மினரல் வாட்டரும் கிடையாது. இது மாதிரி ஒரு தூய்மையான தண்ணி எதுவுமே கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வே சொல்றாமா உம் தஹூர், சுத்தமான தண்ணி, பரக்கத்தான தண்ணி. அதனால சொல்லுவாங்க இன்னஹு ஹதீது அஹ்தின் பிரப்பி, இது அல்லாஹ்ட்ட இருந்து புதுசா வருது. அதனால மலையில போய் கொஞ்ச நேரம் நனைவாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த இரண்டாவது சுன்னத்தில். மூன்றாவது சுன்னத் என்ன? மலைப்படுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துவா செய்வார்கள், அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபியன், யா அல்லாஹ் இந்த மலையை பயனுள்ள மலையாக, அருள் நிறைந்த மலையாக ஆக்குவாயாக. ஏன்னா மழை பெஞ்சா நமக்கு பயமாகவும் இருக்குது. இப்போ அவ்வாறு என்னங்க கடுமையான எச்சரிக்கையும் செய்யப்படுது. நம்ம கேட்குற துவாவை பொறுத்து தான் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தந்தாங்க, மழை பொழிகிற போது அல்லாஹும்ம சய்யிபன் நாஃபியன், யா அல்லாஹ் இந்த மலையை பயனுள்ள மலையாக ஆக்குவாயாக, பிரயோஜனமான மலையாக ஆக்குவாயாக. சில நேரங்களில் இப்படியும் துவா செய்வாங்க, அல்லாஹும்ம சூக்கியா ரஹ்மத்தின் லா சூக்கியா அதாபின், யா அல்லாஹ் இந்த மலையை ரஹ்மத்துடைய மலையாக ஆக்குவாயாக, அதாபுடைய மலையாக ஆக்கிவிடாதே. ஏன்னா மலை எப்படியெல்லாம் போர தாண்டவம் ஆடும் என்பதை அறிஞ்சிருக்கிறோம். ஒரு காலத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் தான் மலையில் அழிக்கப்பட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் பக்கத்தில் கேரளாவில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் மழையினால் எவ்வளோ பெரிய சேதம் ஏற்பட்டது என்பது நீங்கள் அறிவீங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஏற்பட்ட அந்த பெரிய வெள்ளப்பிரளயத்தை கேரளா நமக்கு நினைவூட்டியது. அதனால் மழைங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தில் கடுமையான மேகத்தை கண்டா அவங்களுடைய முகமே மாறி போயிடுமா. இங்கும் அங்குமாக நடப்பாங்களாம், வீட்டுக்கு வருவாங்க பள்ளிவாசலுக்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க பள்ளிக்கு போவாங்க. நான் கேட்டேன், யார சொல்லலாம், மக்கள் இந்த மேகக்கூட்டத்தை பார்த்தா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க மழை வரப்போகுதுன்னு சொல்லி, ஆனால் உங்கள் முகத்தில் மட்டும் ஏன் இப்படி ஒரு வகையான கவலை தெரிகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த மேகக்கூட்டத்தில் என் உம்மத்தினுடைய அதாபு இருக்குமோ என்று நான் அஞ்சுகிறேன். இந்த மேகக்கூட்டத்திலே என்னுடைய உம்மத்தினுடைய தண்டனை இருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் இவ்வளவு பாவங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவமான சூழ்நிலை இருக்கிற இந்த காலகட்டத்தில் நாம் பயப்படுறதில்லை, பயம் நமக்கு வர்றதில்லைங்க கிடையாது. ஆக அருமையானவர்களை, மழை பொழிகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தந்த இந்த அழகான துஆக்கள், அல்லாஹும்ம சூஃபியா ரஹ்மத்தின் லா சூஃபியா அதாபின், எல்லாவற்றையும் விட இன்னொரு அழகான ஒரு சுன்னத் இருக்கிறது. பாருங்க, இப்போ கூட மழை பெய்யுது. மழை பொழிகிற போது உள்ள சுன்னத் என்ன? மழை பெய்யும் போது துவா கேட்டால் துவா கபூலாயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சின்கானி மா துரத்கானி, இரண்டு நேரத்தில் கேட்கப்படுகிற துவாக்கள் மறுக்கப்படுவதே கிடையாது. சின்கானி மா துரத்கான், ரெண்டு நேரத்தில் கேட்கப்படுகிற துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை. ஒன்று அத்வா இந்த நிதா, எகாமத் சொல்லும் போது கேட்கப்படுகிற துவா, எகாமத்துடைய நேரத்தில் கேட்கப்படுகிற துவா. நம்ம துவாவுடைய நேரங்களை வந்து பயன்படுத்த தவறிடுறோம். எகாமத்து ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழக்கூடியவங்க அஞ்சு நேரம் எகாமத்துடைய அந்த நேரத்தில் பள்ளியில் இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் கேட்குற துவா கண்டிப்பாக கபூலாகும். இரண்டாவதாக சொன்னார்கள், வதஹ்தல் மதரி, மழை பொழிகிற போது துவா கபூலாகும். நான் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், நான் என்னுடைய பல ஆசிரியர்களிடமிருந்து கேட்டிருக்கிறேன். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, என்னுடைய பல ஆசிரியர்களிடமிருந்து கேட்டிருக்கிறேன், நாங்கள் மழை பொழிகிற போது கேட்கப்பட்ட துவாக்கள் எங்களுடைய அனுபவத்தில் கபூலாக இருக்கிறது ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால் இந்த நல்ல நேரம், மழை பொழிகிற நேரம், அல்லாஹ்ட்ட துவா கேளுங்க. இந்த நாடு மதவாத பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டும், இந்த நாட்டை அல்லாஹ்தாலா பாதுகாக்க வேண்டும். ஏன்னா இது ஒரு அருமையான துவா கபூலாகிற நேரம். அதனால் அழகாக அருமையானவர்களே, மழை என்பது ஏதோ இயற்கையாக நடக்கிற ஒரு நிகழ்வாக நினைக்கக்கூடாது. மார்க்க நமக்கு இப்படி எல்லாம் அழகான வழிகாட்டுதலை இந்த மழை பொழிகிற நேரத்தில் கற்றுத்தருது. மழை எப்பெல்லாம் பெய்யுதோ அப்பெல்லாம் துவா செய்யுங்க. நமக்கு அந்த நேரம் அவசரமாக இருக்கலாம், வேலை நேரமாக இருக்கலாம், அப்படி மழை பெஞ்சிட்டு இருந்தால் ஒரு காமன் நேரம் துவா செஞ்சுட்டே இருங்க, மழையும் நிற்கும், உங்கள் துவாவும் கபூலாயிடும். மழையை நிறுத்த சொல்லி துவா செய்யாதீங்க.
மழை பெய்யும் போது துவா செய்யறதுக்கு அர்த்தம் யாரா இந்த மழை நிக்கட்டும், நான் வீட்டுக்கு போகணும், அப்படி இல்லை துவா செய்யறது. அந்த துவா செய்யக்கூடாது. உங்களுடைய தேவைகளை கேளுங்கள். அதைத்தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், தங்களுடைய தேவைகளை நிறைய பேர் கேட்டு பெற்றிருக்கிறார்கள் இந்த மழை பொழிகிற நேரத்தில் என்று. கணித்திருக்குரியவர்களே, மழை பெய்கிற போது கேட்கக்கூடிய துவாக்கள் வந்து கபூலாக. அடுத்து மழை சம்பந்தமாக மார்க்கம் காட்டுகிற வழிகாட்டுதலில் ஒன்று, ஒரு மழை அபாயகரமானது, அதனால் கடுமையான சேதம் விளையக்கூடும் என்று ஒரு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னார். ஓ, வரக்கூடிய 7ஆம் தேதி கூட அப்படி ஒரு கனமழை பொழியலாம் என்று ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படுது. இந்த மாதிரி ஒரு மழை மூலமாக ஒரு பெரிய சேதமோ ஒரு பெரிய ஆபத்தோ வரலாம் என்று சொல்லப்படுகிற போது அப்போ நாம் என்ன செய்யணும்? அதற்கும் மார்க்கம் வழிகாட்டுது. எந்த நேரத்திலும் கூட யாரெல்லாம் இந்த மழையை நிறுத்துன்னு துவா செய்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அந்த மாதிரியான நேரத்தில் என்ன செய்யறது? ஹதீஸில் 2 சம்பவங்கள் வருகிறது. 2மே ஜும்மாவுடைய நாளில் நடந்த ஒரு சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜும்மா நாளிலே மெம்பரிலே ஹுத்பா செய்து கொண்டிருக்கிற போது ஒரு கிராமவாசி உள்ளே வருகிறார். உள்ளே வந்தவர் அவர் சப்தமிட்டு கொண்டே வருகிறார், அல்லாஹுடைய தூதர் அவர்களே, கடுமையான பஞ்சத்தினால் ஹலக்கத்தில் அம்வால், எங்களுடைய செல்வங்கள் கால்நடைகள் எல்லாம் அழிந்து விட்டன, பாதைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டன, எனவே எங்களுக்கு மழைக்காக அல்லாஹுடன் நீங்கள் துவா செய்யுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்தினார்கள். அல்லாஹும்மா அகீஸ்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு மழையை கொடு, அல்லாஹும்மா அகீஸ்னா, அல்லாஹும்மா அகீஸ்னா துவா செஞ்சாங்க. ஒரு வாரம் முழுக்க நிற்காமல் மழை. அடுத்த வாரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுக்காக உரை நிகழ்த்த நிற்கிறார்கள். அதே மனிதர் மறுபடியும் வருகிறார், யா ரசூலல்லாஹ், இப்போது கடும் மழை பொழிந்து அதனால் எல்லா செல்வங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது, இந்த மழையை நிறுத்த வேண்டி அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள். முத வாரம் அவர் தான் மழை கேட்டு துவா செய்யும்படி வந்தார். மறுவாரம் இந்த மழையை நிற்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல துவா செய்யும்படி கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன துவா கேட்டார்கள்? கையை உயர்த்தி கேட்கிறாங்க, அல்லாஹும்மா ஹவாலைனா, யாரெல்லாம் இந்த மலையை எங்களுடைய சுற்றுப்புறங்களிலே பொழிய செய். இதுதான் துவா. மழை அறவே நிக்கட்டுங்கிறது இல்லை. அல்லாஹும்மா ஹவாலைனா, யாரெல்லாம் இந்த மலையை எங்களுடைய சுற்றுப்புறங்களில் பொழிய செய். ஒலா அலைனா, இந்த மலை எங்களுக்கு பாதகமாக ஆக்கிவிடாதே. ஒலா அலைனா, இந்த மலையை எங்களுக்கு பாதகமாக ஆக்கிவிடாதே. பாருங்க எவ்வளோ அழகான துவாக்கள். உலகத்தில் எந்த மதமாவது இப்படியான ஒரு மழை பெய்கிற நேரத்தில் இந்த வழிகாட்டுதல யாரும் சொல்லி கொடுத்துருக்க முடியாது. அல்லாஹும்மா ஹவாலைனா, யாரெல்லாம் இந்த மழை எங்களுடைய சுற்றுப்புறத்தில் பொழியட்டும். ஒலா அலைனா, எங்களுக்கு பாதகமாக இந்த மழை ஆக்கி விடாதே. அல்லாஹும்மா அலல் ஆகாம், யாரெல்லாம் இந்த மழையை சிறு குன்றுகள் மீது பொழிய செய்வாயாக.
வவ்யரா, பெரிய பெரிய மலைகள் மீது பொழிய செய்வாயாக. வபுதூனில் அவுதியா, ஓடைகள் மீது பொழிய செய்வாயாக. வமனாபித் ஷஜரி, விளை நிலங்கள் மீது பொழிய செய்வாயாக. இப்ப நமக்கு ஒரு மலையினால ஆபத்து என்று தெரிந்தால் கூட அந்த நேரத்தில் கூட என்ன துவா செய்யணும்னு சொன்னா, யாரெல்லாம் இந்த மலை இங்க போயிட்டோம், பெரிய பெரிய மலைகள்ல ஓடைகள்ல குன்றுகள்ல பொழியட்டும், இந்த மலை எங்களுக்கு ஆபத்தாக ஆகிவிட வேண்டாம். இதுதான் அல்லாஹுடைய தூதர் நமக்கு கட்டுத்தந்திருக்கிற துவா. இந்த துவா தான் நம்ம செய்யணும் எப்பவுமே. அல்லாஹ் மலை எங்களுக்கு பாதகமாக ஆகிவிட வேண்டாம், இதுதான் நம்முடைய துவா. சிலருக்கு மலையினுடைய தேவை இருக்கலாம், சிலருக்கு மலை தேவை இல்லாமலும் இருக்கலாம். ஒரு சம்பவம் அரபு நாட்டிலே சவுதியில் நடந்த ஒரு சம்பவம் இது, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால நடந்தது. ஒரு பெண்மணி, ஆமினா என்கிற ஒரு பெண்மணி, ரெண்டு பெண் குழந்தைகள் அந்த அம்மாவுக்கு, ரெண்டு பெண் குழந்தைகளையும் மனம் முடித்து கொடுத்துட்றாங்க. ஒருவர், ஒரு பெண்ணுடைய கணவர் ஒரு விவசாயி, இன்னொரு மகளுடைய கணவர் மண்பான தொழில் செய்கிறவர். ரெண்டு பெண்ணுக்கும் நிக்கா செஞ்சு கொடுத்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த ஆமினாங்கிற பெண்மணி தன் கணவரிடத்தில் சொல்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரும் போறாரு தன்னுடைய மக்களை பார்க்கறதுக்காக. முதலாவது எந்த மகளை ஒரு விவசாயிக்கு நிக்கா செஞ்சு கொடுத்துருந்தாங்களோ அந்த மக வீட்டுக்கு போறார். போய் மகள்கிட்ட விசாரிக்கிறாரு, எப்படிமா இருக்குது உங்கள் வாழ்க்கை, எப்படி போயிட்டு இருக்குதுன்னு கேட்குறாரு. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நல்லா இருக்கிறோம், நான் அவரோடும் அவர் என்னோடும் இணக்கமாக நலமாக இருக்கிறோம், ஆனால் எங்களுக்காக துவா செய்யுங்க. இப்போ தான் நாங்கள் பயிரிட்டு இருக்கிறோம், விதை போட்டு இருக்கிறோம், மழை வந்தால் தான் எங்களுக்கு லாபம், மழை வரலன்னா எங்களுக்கு நஷ்டம், அல்லாட்ட மலைக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவரும் சரிமான்னு கேட்டு போயிட்டார். ரெண்டாவது மகன்கிட்ட போகிறார், நீ எப்படிமா இருக்கிறேன்னு சொல்லி, நாங்களும் நலமாக தான் இருக்கிறோம், இந்த தருணத்தில் எங்களுக்கு மழை வந்துடக்கூடாதுன்னு துவா செய்யுங்க. ஏன்னா அவருடைய கணவர் மண் பானை தொழில் செய்கிறவர், இப்போதான் பானைகளை செஞ்சு நாங்கள் வெயிலில் காய வச்சுருக்கிறோம், இந்த தருணத்தில் மழை வந்துட்டால் எங்களுக்கு ஆபத்தாக போயிடும். ஒரு மகள் மலைக்காக துவா செய்யும்படி சொல்கிறாங்க, இன்னொரு மகள் மழை வேண்டான்னு சொல்கிறாங்க. அவருக்கு என்ன செய்யறதுன்னே புரியல, ஊருக்கு திரும்பி வர்றார். இப்போ மனைவி கேட்குறாங்க, என்ன பிள்ளைங்களை பார்த்தீங்களான்னு சொல்லி. ஆமாம் பார்த்தேன், ரெண்டு மகளும் ரெண்டு நிலையில் இருக்கிறாங்க. ஒரு மகள் மலைக்காக துவா செய்யும்படி சொன்னால், இன்னொரு மகள் மழை வேண்டான்னு துவா செய்யுங்கன்னு சொன்னால், நான் என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு சொல்லி. இப்போ அந்த ஆமினாங்கிற பெண்மணி சொன்னாங்க, நீங்கள் குரானுடைய ஒரு ஆயத்தை சிந்திச்சு பார்த்துருந்தா உங்கள் ரெண்டு மகளுடைய பிரச்சனைக்கும் தீர்வு கிடச்சிருக்கும். குரானில் ஒரு ஆயத்து இருக்குது, அந்த ஆயத்தை நீங்கள் சிந்திச்சிருந்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மகளுடைய பிரச்சனைக்கும் உங்களுக்கு அல்லாஹ் தீர்வு சொல்லியிருப்பானே என்று சொல்லி அந்த பெண்மணி சூரத்து 100ல் வரக்கூடிய ஒரு ஆயத்தை வந்து ஓதி காட்டினாங்க. அந்த ஆயத்தில் அல்லாஹ்வுடைய மலையினுடைய அற்புதத்தை சொல்கிற போது, அலம் தர மக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, அன்னல்லாஹ யுஸ்ஜி சஹாபன், அல்லாஹ் தான் இந்த மேகக்கூட்டத்தை ஒன்று சேர்க்கிறான், அந்த மேகத்தை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அடுக்குகிறான், பிறகு அந்த மேகத்திலிருந்து மலையை பொழிவிக்கிறான் என்று சொல்லிவிட்டு இறுதியில் சொல்வான், அந்த மலையை அல்லாஹ் நாடுவோர் மீது பொழிய செய்கிறான், அந்த மலையை நாடுவோரை விட்டும் அல்லாஹ் தடுக்கிறான். மலையை அல்லாஹத்தாலா சிலர் மீது இறக்குகிறான், சிலரை விட்டும் தடுக்கிறான். இந்த ஆயத்தை சிந்திச்சிருந்தா உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்குமே அந்த பெண்மணி சொல்றாங்க. உடனே அவர் சஜிதால விழுகிறாரு, இப்படி ஒரு மனைவி அல்லாஹ் எனக்கு கொடுத்ததற்காக துவா என்ன செய்றாரு, அல்லாஹ் என்னுடைய மகள், எந்த மகளை விவசாயிக்கு கட்டி கொடுத்துருக்கிறோமோ அவருடைய விவசாய நிலத்துல மழை ஒழிய செய்வாயாக, என்னுடைய எந்த மகளை ஒரு மண்பான தொழிலாளிக்கு கட்டி கொடுத்துருக்கிறோமோ அந்த இடத்துல நீ மழை ஒழிவிக்காதுன்னு துவா செய்கிற. ஆக சொல்ல வந்தது, மழை சிலருக்கு தேவை இருக்கலாம், சிலருக்கு தேவை இல்லாமலும் இருக்கலாம். அல்லாஹ் நாடியோருக்கு வழங்குகிறான், நாடியோரை விட்டும் திருப்புகிறான். வரக்கூடிய 7ஆம் தேதி ஒரு கடுமையான எச்சரிக்கை, கனமழை பொழியலாம் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்குது. இப்படி சொல்றதுனால அப்படி நடக்கணுங்கிற தேவையில்லை, எல்லாமே அல்லாஹுடைய நாட்டப்படி தான் நடக்குது. ஒரு சம்பவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவூட்டினாங்க. ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்களில் ஒருத்தர் இருந்தார், யூஷா. மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தான பிறகு அவரை அல்லாஹ் நபியாக அனுப்பினான். யூஷா அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் நபியாக ஆக்கினான். இந்த யூஷா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், நீங்களாவது உங்கள் தோழர்களை அழைத்து கொண்டு பைத்துல் முகத்தஸில் இருக்கிற அந்த ஜப்பாரியன்கள், அநியாயக்காரர்களை அவர்களுக்கு எதிராக போர் செய்யுங்க அப்படின்னு சொன்னான். யூஷா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தோழர்களோடு வந்தார்கள், பைத்துல் முகத்தஸில் இருக்கின்ற அந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக போர் செஞ்சாங்க. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு, வெள்ளிக்கிழமை போர் நீண்டு கொண்டே இருக்குது, அசருடைய நேரமும் வந்துருச்சு.
சூரியன் மறைஞ்சிருச்சுன்னா சனிக்கிழமை வந்துடும். யூதர்களுக்கு சனிக்கிழமை போர் செய்யக்கூடாது. போரை நிறுத்தியானோ போர் உச்சகட்டத்தில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் மறைஞ்சிட்டா சனிக்கிழமை, சனிக்கிழமை போர் செய்யறது அவங்களுக்கு ஹராம். இப்ப யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள்லாம் திணறி போய் நம்பிட்ட வர்றாங்க, நம்ம என்ன செய்யறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் மறைஞ்சிருச்சுன்னு சொன்னா நம்ம வந்து சனிக்கிழமை ஆகி போயிடும், சனிக்கிழமை போர் செஞ்சா பெரிய பாவிகள் ஆயிடுவோமேனு சொல்லி இப்ப யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யாரும் பதற வேண்டாம், இந்த சூரியனும் அல்லாஹுடைய ஆணைக்கு இணங்க செயல்படுகிறது, நாமும் அல்லாஹுடைய ஆணைக்கு இணங்க செயல்படுகிறோம். எனவே அல்லாஹ்ட்ட நான் துவா செய்கிறேன், அல்லாஹும்ம ஹபிஸ்ஹா அலைனா, யா அல்லாஹ் இந்த சூரியனை சற்று தாமதமாக மறைய செய். சூரியன் கொஞ்ச நேரத்தில் மறையும் இருக்குது, அது மறைஞ்சிட்டா சனிக்கிழமை ஆயிடும். அவங்க அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஹபிஸ்ஹா அலைனா, யா அல்லாஹ் இந்த சூரியனை தாமதமாக மறைய செய். அதே போல அல்லாஹ் அந்த சூரியனை தடுத்து நிறுத்தினான், அது உடனடியாக மறைய வேண்டிய சூரியன் காலதாமதமாக மறைந்தது. இவர்களும் அதற்குள் யுத்தத்தை முடித்து கொண்டார்கள். அப்ப எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்குது. அதனால இவங்க எச்சரிக்கை செய்யறதுனால அவ்வளவு கடுமையான அழிவு இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அல்லாஹ் நமக்கு ஒரு பயத்திற்காக தான் இத்தகைய எச்சரிக்கைகளையும் தருகிறான். அல்லாஹ்ட்ட நாம துவா செய்யணும், அல்லாஹ் இந்த மழை அனைத்தையுமே எங்களுக்கு ரஹமத்தாக ஆக்கு, வேதனையாக ஆக்கி விடாது என்ற துவாவை அடிக்கடி செய்வோமையானால் சமீபத்தில் பக்கத்து மாநிலங்களில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகளிலிருந்து அல்லாஹ் நம்மை நிச்சயமாக பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய ஆணைப்படி தான் மழையாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், இடி மின்னலாக இருக்கட்டும், எல்லாமே அவனுடைய ஆணைப்படி நடக்கிறது, மனிதர்களுடைய விருப்பப்படி அல்ல. எனவே அந்த ரப்பிடத்தில் உதவி தேடுகிற போது இவைகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு சாதகமாக ஆக்கி வைக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மழைக்காலங்களிலே ஏற்படக்கூடிய எல்லா வியாதிகள் பாதிப்புகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. மழைக்காலத்தில் வாகனம் ஓட்டக்கூடியவர்கள் ஒன்றை கவனிக்கணும். நமக்கே தெரியும், மெதுவாக போனாலே பக்கத்தில் நடந்து போகிறவங்க மீது தண்ணி தெளிக்கும். ஆனால் நம்ம வாலிபர்கள் இன்னும் சில பெரியவர்கள் கூட நடந்து போகிறவங்கள கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது. ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்கட்டும், இருசக்கர வாகனங்கள் ஓட்டுறவங்களா இருக்கட்டும், வாகனத்தில் போகிறப்ப நடந்து போகிறவங்க மீது பூரா தண்ணியும் தெளிச்சிருது. இந்த இடத்துல ஒரு ஹதீஸை நினைவூட்ட விரும்புகிறேன். பெருமன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் பாதையில் செல்வோருக்கு இடையூறு தருகிறானோ ஃபஅலைஹி லஅனத்துன் நாஸி அஜ்மயீன், அவர்கள் மீது மக்கள் அனைவருடைய சாபம் உண்டாகட்டும். யார் பாதையில் செல்வோருக்கு தொந்தரவு கொடுக்கிறானோ அவர் மீது மக்கள் அனைவருடைய சாபம் உண்டாகட்டும். இந்த ஹதீஸ் யாருக்கும் வருதும், மழைக்காலத்தில் வேகமாக ஓட்டிட்டு போகிறாங்களே வாலிபு பசங்க, பக்கத்தில் இந்த பக்கம் யார் போகிறாங்க, அங்கே யார், எதையுமே கவனிக்கிறது இல்லை. இதெல்லாம் கவனிக்காமல் வாகனம் ஓட்டுறவங்க, அவர்களால் மக்கள் எவ்வளவு துன்பத்துக்கு ஆளாகிறாங்க, இந்த சாபம் அவங்கள சென்றடையுது. இந்த சாபத்தினால தான் எல்லாம் பாதுகாக்கணும், அவங்க விபத்துகளில் இறந்தும் போயிடுறாங்க. அப்படி இறக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை, அவங்கள அறியாமல் இந்த தவறு செய்கிறாங்க. அவங்க ஓட்டிட்டு போறதை பார்த்து மற்றவங்க பயப்பட வேண்டியதாக இருக்குது. அதிலும் குறிப்பாக மழைக்காலத்தில் நம்மால் யாருக்கும் எந்த இடையூறும் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே போல உலமாக்கள் இதையும் நினைவுபடுத்துறாங்க, இந்த மழைக்காலத்தில் தான் அரசியல்வாதிகளுடைய துரோகங்களும் நம்ம கண்முன்னால தெரியுது. இந்த அரசியல்வாதிகள் எப்படிப்பட்ட சாலைகள் ரோடுகள் போட்டிருக்கிறாங்கிறது ஒரு மழை பெஞ்சா தெரிஞ்சு போயிடுது. அவன் எப்படி ரோடு போட்டிருக்காங்கிறது ஒரு மலையில் தெரிஞ்சு போயிடுது, அவனுடைய வண்டாளம் புற தண்டவாளத்தில் ஏறிடுது. இதுதான் அரசியல்வாதிகள் எந்த அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்டி லஞ்சம் அடிக்கிறாங்கிறதுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு. இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களிடமிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹுரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணேசுக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, நம்முடைய உசூதன் ஹசனா இன்டர்நேஷனல் ஸ்கூலில் சில மாதங்களுக்கு முன்னால் வரை ஒரு பெரியவர் நம்முடைய பள்ளி குழந்தைகளுடைய வாகனத்திற்கு டிரைவராக பணியாற்றினார். இப்ராஹிம் என்பது அவருடைய பெயர். அவர் சமீபத்தில் ஒஃபாத்தாகிவிட்டார்கள். அவருடைய ஒரு பெண் குழந்தைக்கு நிக்காக நடைபெறவிருக்கிறது. ஒரு தந்தை இல்லாத குழந்தை, எந்த விதமான பின்புலங்களும் பெரிய ஆதரவும் இல்லாத ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, ஒரு குமர். அதனால் இந்த குமர் காரியத்திற்காக வெளியே நம்முடைய சகோதரர்கள் வசூலுக்காக நிற்பாங்க. ரொம்ப தாராளமாக இது போன்ற ஏழை குமர்களுக்கு கொடுப்பதில் நாம் எண்ணி கொடுக்கக்கூடாது, தாராளமாக அள்ளி வழங்க வேண்டும். எனவே இந்த பெண் குமர் காரியத்திற்காக தாராளமாக உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.